அதோட ஆக்சுவல் தன்மையை உணர முடியாது இல்லையா, உண்மை தன்மையை உணர முடியாது. ஸோ அதே மாதிரி இப்போ இவ்வளோ நேரம் பேசினது, காத்தாலேருந்து கொடுத்தது எல்லாமே ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரி தான் உங்களுக்குள்ளே போயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்மளே போய் அதை அப்ரோச் பண்ணி நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் அது நம்மளுடைய உண்மையாகும். ஸோ இது வந்து ஐயாவோட கருத்தாக இருந்தாலுமே அந்த கருத்தை எடுத்து நம்ம எப்போ செக் பண்ணியானா, அது மனசுன்றது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தானே. எனக்கும் அதே மாதிரி தான் வேலை செய்யுது, உங்களுக்கும் அதே மாதிரி வேலை செய்யுது, ஐயாவுக்கும் அதே மாதிரி தான் வேலை செய்யுது. ஸோ எனக்குள்ளே எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டேன் அப்படின்னா, அப்புறம் நான் யாரும் யார்கிட்டையும் கேட்கணுன்ற அவசியமே இல்லையே. இங்கே வேலை இருக்கா அங்கே வேலை இருக்கான்லாம் நான் யார்கிட்டையும் கேட்கவே தேவையில்லை, எனக்கே தெரிஞ்சிருமே. இப்போ கார் ஓட்டுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி காரை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறோம், பட் நம்ம ஒன்ஸ் இறங்கி உள்ளே இறங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணுட்டு. 10 கிலோமீட்டர் ஓட்டுவேனா, 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டணுமா, இல்லை காரை வச்சு ரெஸ்ட் கூட எடுத்துப்பேன் நான், இல்லை ரிவர்ஸில் கூட ஓட்டுவேன், சைடில் ஓட்டுவேன், லெஃப்டில் ரைட்டில் ஓட்டுவேன், லெஃப்டில் ஓட்டுவேன், எப்படி வேணால் ஓட்டுவேன், முடிஞ்சால் பறக்க கூட செய்வேன், என்னோடய இஷ்டம் இல்லை. ஸோ அது ஓட்டுறதுக்கு அப்போ தெரிஞ்சுக்கிறது தான் அங்கே முக்கியம். அவங்க சொன்ன ட்ரைனிங்லாம் வந்து சும்மா ஒரு தியரட்டிக்கல் மாதிரி தானே. ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்?